வணக்கம் தமிழா, நீங்கள் பார்த்துட்டு டூன்ஸ். நான் உங்கள் டிடி தும்லா சம்பட். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண வந்து தாறு மாதிரி நான் சொன்ன பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு சுதந்திர தினம், ஸோ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாருக்குமே. இந்த ஒரு நாள் ஒரு ஸ்பெஷல் டேன்னு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அனிமே ஃபேன்ஸுக்கு ஒரு தடாலடியான நாள்லாம் இந்த நாள்னு சொல்லலாம். இந்த ஆகஸ்ட் 15 நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த நாள் இன்னைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நருட்டோவோட ரிலீஸ் டேட் தான் இன்னைக்கு. ஸோ இன்னில வந்து சோனி எப்போட போகிறாங்க நருட்டோவை, சோனி 7 பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். இன்னிலேருந்து நருட்டோ மண்டே டு ஃப்ரைடே 8 PM பார்த்தீங்கன்னா போடுறாங்க. நீங்கள் மறக்காம பாருங்கள். இந்த ஒரு நாளுக்காக நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ வந்து கடைசியில் இந்த நாள் வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அனிமே ஃபேன்ஸ்க்கு வந்து தடாலடியாக ஒரு நாட்கள் தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் அனிமையோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ அனிமை வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதோட வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. இந்த ஒரு சமயத்தில் நம்ம எதிர்பார்த்த அனிமேஸ்லாம் வந்து கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுதுன்னு சொல்லலாம். இப்போ நருட்டோ வந்துச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அனிமேஸ்லாம் வரப்போகுது. இதுக்கு முன்னே வந்து டிராகன் பாலும் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. இப்போ அது ஓடிட்டுருக்கு டிராகன் பால். இப்போ டிவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இப்போ நருட்டோ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த நருட்டோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா வந்து சோனியை கொண்டு வந்திருக்காங்க, நம்மளுக்காக கொண்டு வந்து சொல்லலாம். ஸோ அனிமே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நருட்டோ அனிமே ரொம்ப பாப்புலரான சீரிஸ்னால எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. இந்த ஒரு சீரிஸ் நம்ம கொண்டு வரலாம் சொல்லுங்கள். சோனி என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் வந்து இது ஒரு பெரிய அனிமேவாக இருக்கிறதுனாலேயே ப்ரொமோஷன்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டா பேஜில் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யூடியூப் ஆட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது ரீசெண்டாக. அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்லேயே அவங்களோட சேனல் மெயினான ஒரு 5 சேனல் வச்சிருக்காங்க லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி. அந்த சேனல்ஸில் வந்து ப்ரொமோலாம் அப்லோட் பண்ணுறதுக்கிட்டும் சூப்பராக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சோனியோட சிஸ்டர் சேனல், அதாவது மற்ற சேனல்ஸ் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதே கம்பெனி சோனி கம்பெனியோட மற்ற சேனல்ஸ்லேயே வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சீரீஸை. நருட்டோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேற லெவல் சீரீஸாக இருக்கிறதுனால அடல்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் ப்ரொமோஷனாக போயிட்டுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் ஒன்று, டிபிஎஸோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ப்ரொமோஷன் வேற லெவலில் இருந்தது. மால்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய பேனர்லாம் பற்றி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு சமயத்தில் இவங்க சோனி வந்து ஏன் இந்த மாதிரி எஸ்டேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியல. அவங்க வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, பட் ரொம்ப பெரிய லெவலில் கொடுக்கல. இதே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டுருக்காங்க. இன்ஸ்டா பேஜாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணாலே போதும். பட் கார்டனோட இந்தியா வேற லெவலில் ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாங்க டிபிஎஸ்க்கு. அதாவது டிராகன் பால் சூப்பர்னு சொல்லலாம். சரி, எனிவே எப்படி சோனி இது பண்ணுறாங்களே அது போதும்ப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சொன்ன தோணுது. ஏன்னா இந்த அளவுக்கு பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தான். டிபிஎஸ் கிடச்ச சப்போர்ட் வந்து வேற லெவலில் இருந்தது. டாப் 2 பார்த்தினா வந்து கொண்டு போச்சது அவங்க ப்ரொமோஷனால் மட்டும்தான். இந்த நருட்டோக்கு எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் கிடச்சி வேற லெவலில் ஹிட்டு கொடுக்க போகுதா இல்லையான்றதை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ இன்னைக்கு தான் நம்ம பார்க்கணும். 8 மணிக்கு போடுறாங்க, நீங்கள் மறக்காம பார்த்துருங்க. ஸ்கெடியூல் படி இன்னைக்கு 2 எபிசோட் போடுறாங்க. மண்டே டு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 2 எபிசோட் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா போட போகிறாங்க. இன்னொரு கேள்வி இருக்கும், இந்த 8 மணின்றது எங்களுக்கு சீரியல் டைம் ஆச்சு ப்ரோ, எங்கள் வீட்டில் சீரியல் பார்ப்பாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கவலையாக சொல்வேன் நான். ஏன்னா இது ரிப்பீட்டும் இருக்குது. ரிப்பீட் வந்து 2 தடவை பண்ணுறாங்க. இது கார்டனுக்கு பார்த்தீங்கன்னா 1 தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சோனி 9 AM ரிப்பீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 3:30 PM வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ 2 தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் 2 எபிசோட. இதே எபிசோட் தான் வந்து ரிப்பீட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு போடுறாங்க, இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு போடுறாங்க இல்லையா. இப்போ 2 எபிசோட் போட போகிறாங்க இன்னைக்கு நைட்டு. நாளைக்கு 9 AM அதே 2 எபிசோட் ரிப்பீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 3:30 PM அதே எபிசோட் ரிப்பீட் பண்ணுவாங்க சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா நியூ எபிசோட் போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 8 மணின்ற ஸ்லாட் தான் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆனது. அந்த டைமில் தான் வந்து நியூ எபிசோட் போடுவாங்க. இதே வந்து 9 PM அண்ட் 3:30 PM ஸ்லாட்ஸில் ஓல்டு எபிசோட்ஸ் போடுறது தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்களே பார்த்துக்கலாம் அந்த இடத்துல இவங்களை டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது மெசேஜ் பண்ணிக்கிறேன் சொல்லலாம் ஒரு ஃபேனுக்கு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ப்ரூஃப் இருக்குது, நீங்களே பார்த்துக்கோங்க. ரிப்பீட் பண்ணுறதா தான் பண்ண போட்டிருக்காங்க சோனியே, அவங்க அட்மிட் சொல்லியிருக்காரு. சரி, ஒரு வழியாக இது எந்தெந்த லாங்குவேஜ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் எப்பயோ சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து நாங்கள் ப்ரிமேர் பண்ண போகிறோம். 5 லாங்குவேஜ் சொன்னிருந்தாங்க இல்லையா, அதே லாங்குவேஜ் தான் பார்த்தீங்கன்னா வந்து பண்ண போகிறாங்களாமா. இதுக்கு அடுத்து வேறு வேறு லாங்குவேஜஸில் அவங்ககிட்ட ஆடியோ இருந்தால் கூட அதெல்லாம் வந்து பண்ண போகிறது கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், பெங்காலின்ற 5 லாங்குவேஜ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. கன்னடா, குஜராத்தி, மராத்தின்ற ஒரு லாங்குவேஜுக்கு இடமே பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணல, சாரி. அதுக்கேற்ற ரீஜனல் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அவங்க வந்து மறந்துடணும் கன்ஃபார்மாக. நருட்டோ சோனியில் பார்க்க முடியாது கன்னடா, குஜராத்தி, மராத்தியில். எனிவே மெஜாரிட்டியான ஃபேன்ஸ் வந்து இந்த 5 லாங்குவேஜ் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து இது கொண்டு வந்திருக்காங்க, சூப்பரான விஷயம் சொல்லலாம். அண்ட் இன்னொன்று, ப்ரோமோக்கான வாய்ஸஸ். இந்த வாய்ஸ் பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மெஜாரிட்டியான ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த இடத்துல கம்யூனிட்டியில். ஹிந்தி கூட விட்டு வைங்க, தமிழோட ப்ரோமோ பார்த்தீங்கன்னா முழுக்க 2 பேர் தான் டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் அது ஒரு தனி டப்பு, ப்ரோமோக்காக மட்டும் தான் டப் பண்ணுறாங்க. ஏற்கனவே சொன்னது அதெல்லாமே, ஆனால் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இல்லையா. ஸோ இது ஃபுல்லாக வந்து ஒரு பேக்கேஜாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். தெரியாதவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், தெரிஞ்சவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணி போயிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாய்ஸ் பிரச்சனை தான் பார்க்க போகிறோம். வாய்ஸோட பிரச்சனைகள் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரொமோக்கு வந்து தனியாக டப் பண்ணிட்டு இருக்காங்க சோனியே. அதுக்கப்புறமா இந்த சீரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா தனியாக டப் பண்ணிட்டு இருக்காங்க. 2 வாய்ஸ் ஆக்டர்ஸும் வந்து வேற வேற வாய்ஸ் காஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது சீரீஸில். இதை வந்து நீங்கள் இப்போ நம்ப மாட்டீங்க, நம்புற மாதிரி தெரியல யாருமே. நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இது மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு.
ஏன்னா மூணு ப்ரொமோலையும் இந்த மாதிரி தான் வயசு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரே வயசு தான் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் வந்து சீரீஸில் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அது பற்றின கிடையாது. நீங்கள் சீரீஸ் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க 8 மணிக்கு. அப்போ உங்களுக்கு தெரிய வந்துடும் யார் வாய்ஸ் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நான் ரிவீல் பண்ணியிருப்பேன் வாய்ஸ்லாம் யார் கொடுத்துருக்கா சொல்லிட்டு, அது வேணா பார்த்துக்கோங்க நீங்கள். அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டப்பு. ஓப்பனிங் எதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது வந்து நம்மளுக்கு டவுட்டாக தான் இருக்குது. இப்போ வரைக்குமே சோனியை வந்து எப்பவுமே யூஸ்வலாக டப் பண்ண மாட்டாங்க ஓப்பனிங்ஸ் எல்லாத்தையுமே. இதே ஓவாச்சமாக கூனாக இருக்கட்டும், அப்புறம் ரோபோட்டாக இருக்கட்டும், அதுக்கெலாம் வந்து டப்பிங் பண்ணவே இல்லை ஓப்பனிங்கை. அதை போட்டாலும் சொல்லி தெரியல, அதை அப்படியே வந்து கட் பண்ணிடுறாங்க. இதுவே நம்ம ஹங்காம பக்கம் போனீங்கன்னா, டிஸ்னி பக்கம் போனீங்கன்னா, அவங்க வந்து எல்லா ஓப்பனிங்ஸும் டப் பண்ணுவாங்க. சூப்பராக பார்த்து அதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் இப்போ கூட சூப்பர் தான் இருக்குது டிஸ்னியோட டப்பிங் எல்லாமே. அதாவது நான் சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் தீம் சொல்லிட்டு இருங்க பர்டிகுலராக, அவங்க சூப்பராக டப் பண்ணுவாங்க ஓப்பனிங் தீம்ஸ் எல்லாத்தையுமே. இது இந்த ஷோகன் ஸ்டீலுக்கு மட்டும் கொஞ்சம் மொக்கையாக பண்ணியிருப்பாங்க, மற்றபடி மற்ற எல்லா ஓப்பனிங்ஸும் சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் சோனியை வந்து எந்த மாதிரி பண்ண போகிறோம்னு சொல்லி தெரியல. ஓப்பனிங் வந்து டப் பண்ணாலும் சொல்லி தெரியல, ஏன்னா ரோபோட்டானுக்கும் பண்ணலை அண்ட் இந்த ஓபச்சமும் பண்ணலை. இந்த ஒரு பட்சத்தில் நம்மளுக்கு நருட்டோக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டப் பண்ணாலும் சொல்லி தோணுது. ஏன்னா நருட்டோக்கு இவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க இல்லையா, ப்ரொமோஷன் பண்ணுறதுனாலே அவங்க டப்பிங் பண்ணுவாங்க ஓப்பனிங் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மேபி பண்ணலாம், பட் பண்ணாமல் தான் வந்து மோஸ்ட்டாக இருக்குது. ஒரு 60% பண்ணாததுக்கு வாய்ப்பு இப்போ தான் இருக்குது, மீதி 40% அவங்க டப் பண்ண சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்க போகிறது பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம் 8 மணிக்கு. ஸோ இதுக்கப்புறம் சென்சர்ஷிப்பில் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்சார்ஷிப் வந்து முடிஞ்சிருக்கும் அவங்க தவிர்ப்பாங்க, கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரிய விஷயம் தான். எந்தெந்த சீன்ஸ்லாம் கட் பண்ண போகிறான்றது முழு விவரத்தோடு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்த உடனே வந்து எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு நம்மளால் வந்து சொல்ல முடியாது எந்த சீன்லாம் கட் ஆக போகுது, எதெல்லாம் வந்து பிளர் பண்ண போகிறாங்கன்றது. ஏன்னா நருட்டல் வந்து எக்கச்சக்க சீன்ஸ்லாம் இருக்குது, அந்த சீன்ஸ்லாம் வந்து முடிஞ்சளவுக்கு தவிர்ப்பாங்க கன்ஃபார்மாக. அதை வந்து எந்த விதத்தில் தவிர்க்க போகிறாங்கன்றது பற்றி பார்க்கலாம். அண்ட் இப்போ சமீபத்தில் சோனியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எக்கச்சக்க அனிமிஸ் நாங்கள் டப் பண்ணுறோம்னு சொல்லிட்டு தான் வந்து நடிகர் அனிமிஸ்லாம் கொண்டு வந்துருக்காங்க. இந்த ஒரு சமயத்தில் புது புது அனிமிஸ்லாம் வரப்போகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கான பதில் வந்து அண்ட் ரெண்டாவது நியூஸ் ஒரு புது லீக்கு ஹாட் நியூஸ்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயம் வந்து நடக்க போகுதா இல்லை நடக்காதான்னு சொல்லிட்டு தெரியல இப்போ வரைக்குமே. ஏன் பார்த்தா ஒரு சின்ன லீக் பற்றின வந்திருக்கு வெளியில், டிராகன் பால் சூப்பர் ஹிந்தி தமிழ் தெலுங்கு அண்ட் சில லாங்குவேஜில் வந்து வரப்போகுது. அவங்களோட ஓடி பிளாட்ஃபார்மான கிரன்ச்சி ரோல் வந்து போட போகிறாங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஷியலான நியூஸ் கிடையாது, ஒரு அன்அஃபிஷியலான ஒரு சில லீக்னே சொல்லலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வரப்போகுது, அவங்களோட ஓடி பிளாட்ஃபார்மான கிரன்ச்சி ரோலில் ஹிந்தி தமிழ் தெலுங்கு அண்ட் சில லாங்குவேஜில் வரப்போகுதுன்றது பற்றி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க கன்ஃபார்ம் பண்ணலங்க, இது பார்த்தீங்கன்னா ஒரு லீக் தான், லீக்கில் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு இந்த மாதிரி லாங்குவேஜில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, கிரன்ச்சில் வந்து கன்ஃபார்மாக கொண்டு வர போகிறாங்க டிராகன் பால் சூப்பர்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரீஜனில் அவைலபிளாக இல்லை, நம்ம இந்தியா ரீஜனில் டிராகன் பால் சூப்பரே அவைலபிளாக இல்லை. அந்த ஒரு சமயத்தில் இவங்க ஹிந்தி தமிழ் தெலுங்கு அண்ட் சில லாங்குவேஜோடு வரப்போகுதுன்றது பார்த்தீங்கன்னா வந்து கேள்வி கூட இருக்குது. டிராகன் பால் சூப்பர் சூப்பர் ஹீரோ மூவி 26th August வரப்போகுது நம்ம இந்தியாவில் சொல்லி தெரிஞ்சிருக்கோம். இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸில் வரப்போகுறது பற்றி தெரிஞ்சிருக்கோம். இந்த ரெண்டு லாங்குவேஜ் தான் கொடுக்க போகிறாங்க, மற்ற லாங்குவேஜில் வரப்போகுது கிடையாது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தமிழில் வருமா ப்ரோ, தெலுங்கில் வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் வரப்போது கிடையாது. இந்த ஒரு சமயத்தில் ஒரு ஷாக்கிங் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து அஃபிஷியல் நியூஸ் கிடையாது, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லீக் தான், ஹிந்தி டப்பிங் ஒர்க் வந்து இப்போ போயிட்டு இருக்குது அப்படின்னு வேணா சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து எந்த லுக்கும் சொல்லி தெரியல, இது தமிழாக தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருப்போம், பட் இது ஹிந்தியாக இருக்கிறதுனால நமக்கு தெரிய வரல. ஹிந்தி வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக தான் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சமயத்தில் இந்த ஒரு லீக் வந்து வெளியே வந்தது ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. ஹிந்தி டப்பிங் ஒர்க்கில் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஹிந்தி இங்கிலீஷ் ஜாப்பனீஸ் இந்த மூணு லாங்குவேஜ் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லீக் தான், ஆல் ஓவர் இந்தியா ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. டிராகன் பால் சூப்பருக்கு எக்கச்சக்க டிமாண்ட் இருந்ததுனால மட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு டிராகன் பால் சூப்பர் டிவியில் பார்க்க முடிஞ்சுது. தியேட்டரில் ஸ்ட்ரீம் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் தெரிஞ்சு போச்சு, இந்தியாவில் வந்து சூப்பராக டிமாண்ட் இருக்குப்பா, அதுக்காக நாங்கள் இது ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க சினிமாவில். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இவங்க கன்ஃபார்மாக ரீஜனல் டப்ஸ் வந்து கொண்டு வரணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இது கிரன்ச்சி ரோல் தான் பண்ணுது, இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ நருட்டோ பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் ஒன்று தானே, கிரன்ச்சி ரோல் அண்ட் சோனி எல்லாம் ஒரே இதுதான். நருட்டோ நம்மளுக்கு ரீஜன் லப்ஸை கொடுத்துட்ருக்காங்க. இதே இப்போ கிரன்ச் ரோலில் டிராகன் பால் சூப்பர் வந்துச்சுன்னா அவைலபிள் பண்ணிட்டாங்கன்னா ரீஜனில் அவங்ககிட்ட ரைட்ஸ் இருக்குது, அவங்க அவைலபிள் பண்ணிட்டாங்கன்னா ஹிந்தி தமிழ் தெலுங்கு அண்ட் சில லாங்குவேஜில் வரதுக்கு வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது, அந்த லீக் வந்து உண்மையாகிடும். அண்ட் இந்த மூவியும் வந்து இப்போ ஹிந்தி டப்பிங் போயிட்டுருக்குது சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் தமிழ் வருமானது தெரியல, பட் இப்போ ஹிந்தி டப்பிங் மட்டும் தான் போயிட்டுருக்குது, அது வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க தமிழ் தெலுங்கு டப்ஸ் ஆட் பண்ணலாம், இப்போ ஹிந்தி டப்பிங் போயிட்டுருக்கு இல்லையா, அது வந்து கன்ஃபார்ம் தெரியல, அது உண்மையாக சொல்லி தெரியல, முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறமா அப்படி அவங்க பண்ணிட்டாங்கன்னா டப்பிங் வந்து பண்ணிட்டாங்க ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க தெலுங்கு அண்ட் தமிழ் டப்பிங் பார்த்தினா வருவாங்க. கிரன்ச்சி ரோலில் ஸ்ட்ரீம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தாங்கன்னா அந்த மூவியை, அப்போ நம்மளுக்கு தமிழ் தெலுங்கு டப்பிங் ஆட் ஆகிடும் இடத்துல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிராலி மூவி ஹிந்தி டப்பிங் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க, இது சமையலாக போயிட்டு இருக்குதாம. டிராகன் பால் சூப்பர் சூப்பர் ஹீரோ மூவிக்கும் போயிட்டுருக்கு அண்ட் பிராலி மூவிக்கும் போயிட்டுருக்குறது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே லீக் தான். இன்னும் நம்மளுக்கு எதுவுமே ஆஃபீஸில் தெரிய வரல இந்த கிரன்ச்சி ரோல் அண்ட் சோனியை பற்றி. தெரிய வந்ததுன்னா நம்ம தமிழ் டப்பிங் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா நான் கன்ஃபார்ம் உங்களுக்கு சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன்.
அண்ட் மூணாவது ஒன் பீஸ் ஃபேன்ஸ்க்காக ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு நியூஸ் நேஸ் சொல்லலாம். ஒன் பீஸ் ரிலீஸ் ஆக போகுது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஆடெக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம், கூடிய சீக்கிரத்தில் டேட் வந்து ரிவீல் பண்ணுறோம் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு பட்சத்தில் அவங்க ரிவீல் பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த பிவிஆர் பற்றின வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க டக்குன்னு, அது ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம். ரிவீல் வந்து எந்த இடத்துலையும் பண்ணலை, அவங்க ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது பாருங்கள், நாங்கள் மாலில் வந்து ஒரு பேனர் வச்சுருக்கோம் அதை போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது தெரிய வந்தது நம்மளுக்கு அங்கே தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ரிவீல் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். வர அக்டோபர் மாதம் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் ஒன் பீஸ்னு சொல்லணும் சொல்லியிருந்தாங்க பிவிஆர் சினிமாஸ். ஸோ பிவிஆரில் நமக்கு எக்ஸ்க்ளூசிவ் பண்ண சினிமா போது அதாவது ரிலீஸ் ஆக போதுன்னு சொல்லலாம். ஒன் பீஸ் ரெட் மூவி இந்த மூவிக்காக வந்து நடிப்பு வெயிட் பண்ணியிருந்தாங்க, இன்க்ளூடிங் தமிழ்நாட்டிலே வந்து ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகம் சொல்லலாம் அனிமி ஃபேன்ஸ் எல்லாமே. இந்த ஒரு பட்சத்தில் ஆல் ஓவர் இந்தியாவில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஒன் பீஸ் ரெட் மூவி. ஏற்கனவே வந்து ஒரு மூவி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஃப்ரீ ஸ்டோக் சொல்லிட்டு, அது அந்த அளவுக்கு ஓடலை. ஆனால் இந்த ஒன் பீஸ் வேற லெவலில் ஹிட் கொடுக்க போகுது, அதுக்கடுத்து அதாவது ஜிஜுசு கேசன் மூவிக்கு அடுத்து இந்த மூவி தான் வேற லெவலில் ஹிட் கொடுக்க போகுதுன்னு பார்த்தா நான் அடுத்து சொல்லுவேன். எந்த அளவுக்கு ஹிட் கொடுக்குதுன்னு இப்போ நான் பார்க்கலாம், ஏன்னா ஒன் பீஸ்ன்றது ஒரு பாப்புலரான அனிமேன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஸோ எல்லாருமே பாருங்கள் நியரஸ்ட் பிவிஆர் சினிமாஸில் பாருங்கள் அக்டோபர் மாதம் வரப்போகுது. அஞ்சாவது டிஸ்னி வந்து பிளீச்க்கான ரைட்ஸ் வாங்கிட்டாங்களாமா. பிளீச்ன்ற ஒரு அனிமே பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலரான அனிமே, இந்த அனிமேக்கான ரைட்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக வச்சிருக்கிறது டிஸ்னி தான். இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்காங்க சீசன் ஒன்னுக்கான ரைட்ஸ் பற்றி வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து அவங்களால ஸ்ட்ரீம் பண்ண முடியும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில். அதுக்கப்புறம் டிஸ்னி ப்ளஸ் மற்ற லாங்குவேஜ்லாம் இருக்கு இல்லையா, மற்ற கண்ட்ரீஸில் இருக்க லாங்குவேஜில் டப் பண்ணி போடுறதுக்கு வாய்ப்புகள் பற்றி இருக்குது. ஆனால் மோஸ்ட்டாக நம்ம இந்தியன் சர்வரில் இவங்க எந்த விதமான அனிமேஸும் வந்து டப் பண்ணாமல் இருக்காங்க, அதுக்கப்புறம் போடாமே இருக்காங்க. அனிமேஸ் நம்மளால் பார்க்க முடியாது, ஒரே ஒரு அனிமே மட்டும் தான் பார்க்க முடியும், அதுவும் ஸ்டார் வார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே இருக்குது, அது வந்து டிஸ்னியோட தயாரிப்பு, அது டிஸ்னி தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட ஸ்டார் வார்ஸ் அதுதான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. மற்றபடி இந்த ஜப்பான்லேருந்து வர சில அனிமேஸ்லாம் போகிறது கிடையாது சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இதே மற்ற கண்ட்ரி டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் இருக்குது அனிமேஸ்லாம் அவைலபிளாக பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு இந்தியாவில் மட்டும் பண்ணலை ஏன் சொல்லி தெரியல, ஆனால் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் இந்தியன் சர்வில் இதெல்லாம் வரத்துக்கு, ஏன்னா இப்போ டிமாண்ட் அதிகமாகிட்டு இருக்கு இல்லையா இந்தியாவில். ஸோ டிஸ்னியும் ஒரு பக்கம் கை பார்ப்பாங்க, இந்த இடத்துல நாங்களும் அனிமே கொண்டு வரோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ரீஜனல் டப்ஸ்டே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ வெட்னி தான் பார்ப்போம், ஏதாவது ஒன்று பண்ணிச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து போட்டுருவாங்க அவங்க டிஸ்னி. ஏன்னா இப்போ கொரியன் ட்ராமா அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இப்போ கொரியன் ட்ராமா பார்த்தீங்கன்னா ஒன்று தான் கொண்டு வந்தாங்க, முதல்ல எம்எக்ஸ் பிளேயர் ஒன்று ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் வேற லெவலி கொடுத்தது ரீஜன் டப்ஸு. ஸோ அந்த ஒரு பட்சத்தில் டிஸ்னி பிளஸ் தான் உள்ள இறங்கிட்டாங்கன்னு சொல்லலாம் கொரியன் ட்ராமாஸ் போடுறதுக்கு ரீஜன் டப்ஸில். இதே மாதிரி அனிமேஸ்க்கும் நடக்க போகுது கூடிய சீக்கிரத்தில், வெயிட் அண்ட் சீனே சொல்லுவேன் நான். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம், வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக இருந்தால் சேர்ந்து ஃபேன்ஸ் முடிச்சிருக்கேன் ஆரிகத்த மக்களே.